Alhamdulillah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகிய அந்த அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கு. சரணடைதல் இஸ்லாம், இந்த சரணடைதல் என்ற மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்று ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியான நம்பிக்கையை நம்ம அடைஞ்சிருக்கோம். அது எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் சுயமான சக்தி, அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் எவர் ஒருவருக்கும் சுயமான சக்தி இல்லை என்று நம்ம அறிந்து வைத்திருக்கின்றோம். இத்தகைய புரிதல் இருக்குல்ல, தெளிவான இப்படி ஒரு புரிதலை நம்ம அடைஞ்சிட்டோம்னா, அடைஞ்சதுடைய இயற்கையான விளைவு எப்படி இருக்கும்னா, நம்முடைய வாழ்வு வழிபாடு எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டுமே பரிபூரணமாக அர்ப்பணிக்கக்கூடியதாக இருக்கும். இது இந்த வேதத்துடைய முதல் கட்டளையாகவும் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். சரணடைதல் என்பதுதான் முதல் கட்டளை. ஆக நம்ம நம்முடைய வாழ்வு வழிபாடு எல்லாத்தையும் பரிபூரணமாக அர்ப்பணிப்பதற்கு, அது நமக்கு இயல்பாகவே வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் சுயமான சக்தி இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆக நம்ம அப்பேற்பட்ட ஒரு நிலையை அடைவது தான் மிகச்சிறந்த ஒரு சரணடைதலாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு சில வசனங்களை பார்ப்போம். சூரா 69 சில வசனங்களை பார்ப்போம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். எதிர்க்க இயலாததான நிகழ்வு அப்படிங்கிறார் அல்லா. இன்னைக்கு உலகத்தில் நம்மளை யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், எந்த விதத்திலையும் நம்மளுடைய எதிர்ப்பை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு நிகழ்வு நிகழ இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில், அதை பற்றி கடவுள் நமக்கு சொல்லும் பொழுது எதிர்க்கவே இயலாததான நிகழ்வு. எத்தகையதொரு எதிர்க்க இயலாததான நிகழ்வு? மெய்யாகவே அது எதிர்க்க இயலாதது அப்படின்னு சொல்றார். அந்த நிகழ்வு எத்தகையதொரு எதிர்க்க இயலாததுன்னா, மெய்யாகவே எதிர்க்க முடியாது, உண்மையிலே யாருனாலையுமே எதிர்க்க முடியாது. என்னன்னா, வானம் பூமியெல்லாம் சுருட்டப்படும், கடல் தீ கடல்கள் பற்ற வைக்கப்படும். யாராவது எதிர்க்க முடியுமா இதை? இன்னைக்கு சாதாரணமாக ஒரு சுனாமி வந்தாலோ, அல்லது ஒரு நில அதிர்வு ஏற்பட்டாலோ, இல்லை கடும் புயல் வந்தாலோ அதை நம்மளால் எதிர்க்க முடியல. ஆனால் இந்த வானம் பூமியெலாம் சுருட்டப்படும் அப்படிங்கிறார் அல்லா. அடேங்கப்பா, அவன் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் நட்சத்திரங்கள், அதை யாராவது எதிர்க்க இயலுமா? எத்தகையதொரு எதிர்க்க இயலாததான நிகழ்வு அது பார்க்குறோம். அத்தகையதொரு எதிர்க்க இயலாததான ஒரு நிகழ்வு அது, வானம் பூமியெலாம் சுருட்டப்படும், பூமி கடல்கள் பற்ற வைக்கப்படும், நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். உண்மையிலேயே மெய்யாகவே அது எதிர்க்க இயலாதது தான். அப்படி ஒரு எதிர்க்க இயலாததான ஒரு நிகழ்வு நிகழ இருக்கின்றது, அதை நாம் நம்புகிறோம். அதுதான் அந்த மறுமையை நம்புவதற்குரிய ஒரு அளவுகளாகவும் இருக்குது. நாம் அதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஒரு நிகழ்வு இருக்குது, கடவுளை நாம் சந்திக்க இருக்க காத்து கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து 69:4 வசனத்தை சொல்றாரு, தமூது மற்றும் ஆது அதிர்ச்சியூட்டுவதை நம்ப மறுத்தனர். அப்படி ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை தான் ஆதும் தமுதும்
நம்ப மறுத்துட்டாங்க அப்படிங்கிறது. நாம் அதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி பார்க்குது. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய விஞ்ஞானிகள் கூறுறாங்க, இது இன்னும் பல கோடி ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் கூட அதுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும்னு நினைக்கிறாங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. இன்னும் இன்னைக்கு அப்டேட்டாக சொன்ன பொழுது அது அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு. ஆனால் அதிர்ச்சி ஊட்டுவது நம்பக்கூடிய ஒன்று தான். அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அந்த நிகழ்வானது, எதிர்க்க இயலாததான அந்த நிகழ்வானது நம்பக்கூடிய ஒன்றாக இருக்குது. நம்பிக்கையாளர்களுக்கு, நம்ப மறுப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அதை அவங்க அந்த அதிர்ச்சி ஊட்டுவதை நம்ப மறுக்கின்றனர். அப்படி ஒரு அதிர்ச்சி இருக்குங்கிறார் அல்லாஹ். தமுவை பொறுத்தவரை நில அதிர்வு என்னும் பேரழிவால் அவர்கள் அழிக்கப்பட்டனர். அவங்களால அதை எதிர்க்கவே முடியாது. நில அதிர்வுங்கிறது நம்ம பார்க்குறோம், ஒரு சாதாரண ஒரு நில அதிர்வு, அது ஒரு ஸ்கேல் கூட சொல்கிறாங்க. ரிக்டர் அளவு வந்து 6.67 மேலே போகும்பொழுது அது தாங்க முடியாத ஒரு பேரழிவை, நிலவு அந்த ஒரு அதிர்வை அது கொடுக்குது. அது ஒரு பேரழிவை கொண்டு மக்களை அழிக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆவை பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் அங்கே நில அதிர்வில் அவங்க அழிக்கப்பட்டாங்க. ஆவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இருந்தது ஒரு உக்கிரமான புயலால் அழிக்கப்பட்டனர். எப்படி இருக்குன்னா, அந்த புயலை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாரு, 7 இரவுகளும் 8 பகல்களும் உக்கிரமாக அவர்கள் மீது அவர் அதனை கட்டவிழ்த்து விட்டார். 7 இரவு 8 பகல். ஆதையும் தமுதையும் பற்றி அல்லாஹ் நமக்கு வேற வசனங்களில் வர்ணிக்கும் பொழுது அவர்கள் பலமானவங்களாக இருந்தாங்க, பெரும் பூமியில் விளைவிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, ரொம்ப பலமானவங்க, மலைகளை குடைந்து வீடுகளை செய்கிற அளவுக்கு அவர்கள் பலமானவர்களாக இருந்தாங்க. அவங்கள நம்ம அழித்தோம் என்று சொல்கிறாங்க. அவங்களை விட நீங்கள் என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறாரு. அவர்களையே நாம் அழித்து விட்டோம். எப்படி என்றால், 7 இரவுகளும் 8 பகல்களும் உக்கிரமாக அவர்கள் மீது நாம் அதனை கட்டவிழ்த்து விட்டோம். அவர் அதனை கட்டவிழ்த்து விட்டார். உளுத்து போன பனைமரை தண்டுகளைப் போல சுற்றிலும் வீசி எறியப்படுகின்றவர்களாக மக்களை நீர் கண்டிருப்பின்றீர். பனைமரம்லாம் நம்ம பார்க்குறோம், அது உளுத்து போயிடுச்சுன்னா அது அப்படியே உடஞ்சி அப்படி காற்றுல காணா போயிடும். அப்படி ஒரு தூக்கி எறியப்பட்டிருக்கும், பலமான காற்று அடிச்சிச்சுன்னா உளுத்து போன பனைமர தண்டுகள்லாம் அப்படி காற்றுல பறந்து போய் கிடக்கும். அது நம்ம பார்த்துருப்போம், நம்ம நேரில் பார்த்துருப்போம், ஒரு வீடியோ காட்சிகளாக நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி மனிதர்களை அப்படி பறக்க விட்டேன் அப்படிங்கிறார் அல்லாஹ். சுற்றிலும் வீசி எறியப்பட்ட அளவுக்கு ஒரு புயல்னால் அதனுடைய வேகம் எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த அளவுக்கு அதனுடைய வேகம் இருந்திருக்குங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். 7 இரவுகளும் 8 பகல்களும் உக்கிரமாக அவர்கள் மீது அவர் அதனை கட்டவிழ்த்து விட்டார். 7 இரவுகளும் 8 பகலும் உக்கிரமாக அவர்கள் மீது அவர் அதனை கட்டவிழ்த்து விட்டார். அவர்களை தூக்கி வீச செய்த அளவுக்கு, பனைமர தண்டுகளைப் போல தூக்கி வீச எரிய செய்கிற அளவுக்கு அந்த புயல் இருந்துச்சு. அவர்களுடைய சுவடுகளில் எதையேனும் நீர் காண முடிகின்றதா? ஒன்று கூட இல்லைங்கிறார். ஒன்று இல்லாமல் அப்படி அழிச்சிட்டோம் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க அந்த மெய்யாகவே எதிர்க்க இயலாததான அந்த ஒரு நிகழ்வை ஏற்றுக்கொள்ள மறுத்ததின் விளைவாக அவர்களுடைய சுவடுகள் கூட காண முடியாத அளவுக்கு அழிக்கப்பட்டு விட்டனர் என்று அல்லாஹ் சொல்றார். சார், ஆதுவையும் தமுதையும் சொல்லும் பொழுது நில அதிர்வு, அதெல்லாம் மண்ணோட மண்ணா அவங்க போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் மண்ணோட மண்ணா போயிருப்பாங்க. ஒன்று கூட இருக்காது, அவங்க காண அந்த சுவடு கூட இல்லை, அவங்க வாழ்ந்த சுவடு கூட இருக்காது. மனிதர்கள் அவர்களுடைய சுவடுகள் அப்படி இருந்தாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அதை கேட்குறார் அல்லாஹ். தொடர்ந்து ஃபாரோ, அவனுக்கு முந்தி இருந்த மற்றவர்களும் மேலும் சாடமின் பாவிகள் தீயவர்களாக இருந்தனர்.
தங்களுடைய இரட்சகரின் தூதருக்கு அவர்கள் கீழ்ப்படிய மறுத்தனர். அதன் விளைவாக பேரழிவானதொரு பழிதீர்த்தலாக அவர்களை அவர் பழிதீர்த்தார். யார் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட மறுக்கின்றார்களோ, கீழ்ப்படிய மறுக்கின்றார்களோ, அவர்களை பேரழிவானதொரு பழிதீர்த்தலாக அவர் அல்லாஹ் பழிதீர்த்திருவேன் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணமாகத்தான் ஃபாரோ, ஜாடம், ஆது, தமுதுகளை நமக்கு இங்கே எடுத்துரைக்கின்றார். அங்கே ஃபாரோவை பற்றி சொல்லும் பொழுது பெரு வெள்ளம் நாசம் இழைப்பதாக இருந்ததுன்னு சொல்றார். எனவே நாம் உங்கள் மீது அது மாதிரி நூஹுடைய சமூகத்தை பற்றியும் அல்ல அங்கே சொல்றத பார்க்குறோம். அது அந்த வெள்ளம் வந்து பெரு நாசம் விளைவிப்பதாக இருந்தது. எனவே நாம் உங்களை மிதக்கின்ற மரக்களத்தில் நாம் சுமந்து கொண்டோம், நம்பிக்கையாளர்களை காப்பாற்றினோங்கிறதையும் அல்ல அங்கே கற்றுக் கொடுக்கிறாரு. செவியேற்கின்ற எந்த செவியும் புரிந்து கொள்ளக்கூடும் என்பதற்காக அதனை உங்களுக்கு ஒரு படிப்பனையாக நாம் ஆக்கினோம். உண்மையிலே அது ஒரு படிப்பனையாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட வெள்ளம் வந்தது, அப்படி ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது, அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததெல்லாம் இன்னைக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வச்சிருக்கிறாரு. அதை நம்ம எதற்காக அது படிப்பினையை நமக்கு கடவுள் கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நாம் அவர்களைப் போல் நம்ப மறுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். கொம்பு ஒரு முறை ஊதப்படும் பொழுது பூமியும் மலைகளும் தூக்கி எறியப்பட்டு மேலும் தூள் தூளாக ஆக்கப்படும், முற்றிலும் தூள் தூளாக ஆக்கப்படும். இந்த பூமியை அல்லாஹ் அந்த ஒரு நாள் வரும் பொழுது ஒரு சவுண்டு கொம்பு ஒரு முறை ஊதப்படும். அந்த முதல்ல ஊதப்படும் பொழுது பூமியும் அதில் உள்ள மலையும் தூக்கி எறியப்பட்டு மேலும் தூள் தூளாக அப்படியே ஆக்கிரப்படும். அப்புறம் புதிய பூமியும் அங்கே உருவாக்கப்படும். அது கடவுளுடைய பிரசன்ஸை தாங்குற அளவுக்கு அந்த பூமி உருவாக்கப்படுங்கிறத பார்க்குறோம். அந்த நாளின் போதுதான் தவிர்த்து விட இயலாத அந்த நிகழ்வு நிகழ்ந்தேறும். முதல் வசனத்தில் சொல்லும் பொழுது எதிர்க்க முடியாத மெய்யாகவே நடக்கக்கூடிய அந்த தவிர்த்து விட இயலாத அந்த நிகழ்வு எப்போ நடக்குன்னா, அந்த பூமியும் மலைகளும் தூக்கி எறியப்பட்டு தூள் தூளாக ஆக்கப்படும் அந்த நாள் தான். அந்த நாளின் போதுதான் தவிர்த்து விட இயலாத அந்த நிகழ்வு நிகழ்ந்தேறும். வானம் பிளந்து விடும், துண்டு துண்டாக விழுந்து விடும், எல்லாமே மாற்று, அவன் எல்லாத்தையுமே அல்ல அப்படியே செய்வேன் அப்படிங்கிறாரு. வானவர்கள் முற்றிலும் சூழ்ந்திருப்பார்கள். மேலும் அப்போது உம்முடைய இரட்சகரின் சாம்ராஜ்யமானது இந்த பிரபஞ்சம் எட்டினை உள்ளடக்கியதாக இருக்கும். இன்னைக்கு ஏழு பிரபஞ்சம் தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஏழு பிரபஞ்சம் எட்டாவது பிரபஞ்சமாக உருவாக்கப்படும் அந்த நாளில் தான், அதுதான் அந்த எட்டாவது பிரபஞ்சம் தான் நரகம். அந்த நாள் எப்போன்னா அதுதான் வானமும் பூமியும் மலைகளும் தூள் தூளாக்கப்படும், வானம் பிளந்துவிடும். அந்த நாளில் தான் அது எட்டாவது பிரபஞ்சம் உருவாகும். அந்த எட்டாவது பிரபஞ்சம் தான் நரகம் என்பதை நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அந்நாளில் நீங்கள் அம்பலப்படுத்தப்படுவீர்கள். உங்களுடையது எந்த ஒன்றும் மறைக்கப்பட்டதாக இருக்காது. அதான் சொல்றாரு, அந்த நாளில் எல்லாமே வெளிப்படுத்தப்படும், எல்லாமே தெரிஞ்சிடும். என்ன காரணத்துக்காக கடவுள் நம்மளை படைச்சாரு, என்ன காரணத்துக்காக சாத்தானை படைக்கிறாரு, என்ன காரணத்துக்காக சொர்க்கம் நரகத்தை படைச்சிருக்கிறாரு, அதில் ஏன் அவங்களுக்கு போடுறாரு, என்ன காரணம் அப்படிங்கிறது மீதமாக எல்லாமே அம்பலப்படுத்தப்படும், எல்லாமே தெரியும். நம்ம யாரு, நம்ம செய்த தப்பு என்ன, கடவுள் யார், சாத்தான் யார், நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட சக்தியின் அளவு என்ன, எல்லாமே நமக்கு தெரியும். நமக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த சக்தியும் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்பது என்ன என்பது அன்னைக்கு தெரிஞ்சிடும். சுதந்திரம் என்பது சக்தி அல்ல, சுதந்திரம் என்பது என்ன, தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் தான். தேர்ந்தெடுக்க முடியும், இதுவா இதுவா, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, இந்த ட்ரெஸ் பிடிக்கல, இந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்க முடியும். இது எனக்கு வேணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, அல்லாவை எனக்கு பிடிச்சிருக்கு, சாத்தானை எனக்கு பிடிக்கல. தேர்ந்தெடுக்க மட்டும்தான் உங்களுக்கு சுதந்திரம் எடுக்க தவிர, அதை எதையும் அமல்படுத்துவதற்கோ நடைமுறைப்படுத்தப்படுவதற்கோ உங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம இன்று கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். தன்னுடைய வழக்கரத்தால் தன்னுடைய பதிவேட்டில் பெறுகின்றவனை பொறுத்தவரை அவன் கூறுவான், வாருங்கள் என் பதிவேட்டை படியுங்கள். தன்னுடைய வழக்கரத்தால் தன்னுடைய பதிவேட்டை பெறுகின்றவனை பொறுத்தவரை அவன் சொல்லுவான், வா வா என்னுடைய பதிவேட்டை படித்துப்பார் என்று. நம்பிக்கையாளர்கள் தான் அந்த நாளில்
அங்கே அழைக்கப்படுவாங்க அப்படி அவ்வாறு அழைப்பார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தூபு இலல்லா. அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அந்த நாளில் நாம் அனைவரும் அம்பலப்படுத்தப்படுவோம். எதுவுமே நம்மிடமிருந்து எது ஒன்றும் மறைக்கப்பட மாட்டாது, எல்லாமே வெளிப்படுத்தப்படும், சத்தியம் தெளிவாகிறோம். என்ன காரணம் என்று எவர்கள் ஒவ்வொருவரும் தர்க்கித்துக் கொண்டிருந்த அந்த விஷயங்களுக்குரிய தீர்ப்பை அன்று வழங்குவார். கடவுள் நீதியற்றவர், அநியாயமானவர், நரகத்தில் போடுறாரு, இப்படிலாம் பேசுகிறாங்க. நம்பிக்கையற்றவர்கள் அப்படி பேசுகிறாங்க. ஏன் இப்படி பூமியில் நடக்குது? ஏன் மக்களை நில அதிர்வில் போட்டு அழிக்கிறாரு, சுனாமியில் அழிக்கிறாரு, இப்படி போட்டு அப்படி புயலில் அழிக்கிறாரு? அல்லாஹ் அவர் கடவுளா? அவர்களாம் கருணையே இல்லாதவர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்று விடை தெரிந்துவிடும். தொடர்ந்து அங்கே அந்த நம்பிக்கையாளன் அவன் சொல்கிறான், தன்னுடைய வழக்கரத்தால் தன்னுடைய பதிவேட்டை பெறுகின்றவன் அவன் சொல்கிறான், வாங்க என்னுடைய பதிவேட்டை படித்து பாருங்கள் என்று மற்றவர்களை அழைக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அவன் தான் நம்பிக்கையாளன். அவனை பற்றி அவர் சொல்கிறாரு. தொடர்ந்து அவன் சொல்கிறான், நான் பதிலளிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் என்பதை நம்பியவனாக நான் இருந்தேன். அப்போ ஒரு அந்த ஒரு எதிர்க்க இயலாததான ஒரு நாள் வரும், நாம் அனைவரும் அழிக்கப்படுவோம். அழிக்கப்பட்ட பின் திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு செய்த குற்றங்களுக்கும் செய்த நன்னெறிகளுக்கும் கூலி கொடுக்கப்படுவோம் என்பதை நம்பிக்கை கொண்டவனாக நான் இருந்தேன். ஆகையினால் நான் இதை வழக்கரத்தில் பெற்றேன் என்று அவன் சொல்கிறான். காரணத்தையும் சொல்கிறான். தன்னுடைய வழக்கரத்தால் தன்னுடைய பதிவேட்டை பெற்றவன் சொல்கிறான், நான் பதிலளிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் என்பதை நம்பியவனாக நான் இருந்தேன். மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு அவன் தகுதியானவனாக ஆகிவிட்டான். அதுதான் அவனுக்கு அது நிரந்தரமான ஒரு வாழ்வு. அதை சொல்லும்போது அல்லாஹ் அப்படி வர்ணிக்கிறார், எங்கு பார்த்தாலே பேரானந்தமயமாக இருக்கும் சொல்றார். அந்த சொர்க்கத்தை எங்கு நீங்கள் நோக்கினாலும் பேரானந்தமயமாக இருக்கும் சொல்றார். பார்த்தாலே அப்படி மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறார். அந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு அவன் தகுதியானவனாகிவிட்டான். அவன் செய்ததெல்லாம் பதிலளிக்க வேண்டியவனாக இருந்தான் என்பதை பதிலளிக்க வேண்டியவனாக இருக்கின்றோம் என்பதை நம்பியவனாக இருந்ததன் காரணத்தினால அவனுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு அவனுக்கு அங்கே கொடுக்கப்பட்டது. அவன் தன்னுடைய பதிவேட்டை வழக்கரத்தில் பெற்றவனாக இருக்கின்றான். மேன்மையானது ஒரு சூழத்தில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு அவன் தகுதியானவனாக ஆகிவிட்டான். அல்லாஹ் சொல்றார், மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு அவன் தகுதியானவனாகிவிட்டான். மேன்மையான ஒரு சுவனத்தில் சொல்றார், அதுவும் மேலான சுவனத்தில். தாழ்வான சொர்க்கமும் இருக்கு, மேலான சொர்க்கமும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம குர்ஆன்ல கற்றுக்கொண்டிருக்கிறோம். மேன்மையான ஒரு சுவனத்தில் அவன் வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு அவன் தகுதியானவனாக அவன் ஆகிவிட்டான். அங்கே அதன் பழங்கள் அடையக்கூடிய தூரத்திற்குள் உள்ளன. அங்கே அப்படி இங்கெல்லாம் ஒரு பல நம்ம அடையக்கூடிய தூரத்திலேயே கிடையாது. நம்ம பார்க்குறோம், அது அப்படி இருக்கும். அங்கே அப்படி விளங்கி அப்படி நிற்கும், அப்படியே அப்படி சாப்பிடலாம். அப்படி இருக்குது அது. கடந்து போன நாட்களில் உங்களுடைய காரியங்களுக்கான பலனாக மகிழ்வுடன் உண்ணுங்கள், மேலும் பருகுங்கள். ஏற்கனவே பூமியில் நீங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சனுடைய விளைவாக இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு உண்ணவும் செஞ்சுட்டு பருகவும் செஞ்சுட்டு நல்லா ஜாலியாக இருங்க, மகிழ்வுடன் இருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறார். தொடர்ந்து அந்த நம்ப மறுப்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், தன்னுடைய பதிவேட்டை தன்னுடைய இடக்கரத்தில் பெற்றுக்கொள்வானை பொறுத்த வரைக்கும் அவன் கூறுவான், ஐயோ என்னுடைய பதிவேட்டை நான் ஒருபோதும் பெறாதிருந்திருக்க வேண்டுமே என நான் விரும்புகின்றேன். அதை வாங்கி படித்து பார்த்துருவான், ஆஹா நம்ம இப்படி இருந்திருக்கோம், இப்படி நம்ப மறுத்திருக்கோம், ஆனால் இன்னைக்கு நடந்துருச்சு எல்லாமே, இது உண்மைதான், ஐயையோ அப்படின்னு அவன் புலம்பக்கூடியவனாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், என்னுடைய கணக்கை நான் ஒருபோதும் அறியாதிருந்திருக்க வேண்டுமே என நான் விரும்புகின்றேன். அப்போ அங்கே அவனுடைய கணக்கு கொடுக்கப்படுது, நீ என்னென்ன செஞ்ச, என்னென்ன செய்யலை, எப்படி உன் நம்பிக்கை இருந்துச்சு, நீ எப்படி இருந்த அப்படின்ட்டு அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுது. அவன்தான் விரும்புகிறான், அவன்தான் சொல்கிறான், நான் என்னுடைய கணக்கை ஒருபோதும் அறியாதிருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்கிறான். அவன் என்னுடைய மரணம் நிரந்தரமானதாக இருந்திருக்க வேண்டுமே என நான் விரும்புகின்றேன். அப்படியே நான் செத்தவன், இந்த பூமியில் செத்து போனவனாகவே இருந்திருக்கலாமே, அல்லாஹ் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து எழுப்பி
எனக்கு என்னுடைய விஷயங்களை எல்லாம் அம்பலப்படுத்தி என்னுடைய கேள்வி கணக்கினால இந்த கூலியை கொடுக்கக்கூடியவராக இருந்துட்டாரு, ஆஹா நான் அப்படியே இருந்திருந்தேனாக்கோ அப்படின்னு அவன் விரும்புறான். என்னுடைய பணம் எனக்கு உதவி இயலவில்லை, வெறும் பணக்காரனா இருந்திருப்பான் அவன், அவ்வளவு வசதி உடையவனாக இருந்திருக்கான், பணத்தை வச்சு என்ன வேணாலும் செய்ய முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும் நினைச்சவன் எதுவுமே செய்ய முடியலையே, என்னுடைய பணம் எனக்கு உதவி இயலவில்லையே அப்படின்னு நினைக்கிறான். இன்னும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அப்படி எனக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்ச அவன் சொல்றான், என்னுடைய சக்தி அனைத்தும் நீங்கி விட்டதே. அவன் நினைச்சிருப்பான், அந்த சக்தியை வச்சு நம்மளுடைய பணத்தை வச்சு நமக்கு சக்தி இருக்கு பணம் இருக்குன்னு நினைச்சவன்லாம் எதுவுமே இல்லாம போச்சு. சொல்றாரு அல்லாஹ், பிடியுங்கள் அவனை, மேலும் அவனுக்கு விளங்கிடுங்கள், நரகத்தில் அவனை கருக செய்யுங்கள், புடிங்க, புடிச்சு அவனை விளங்க போடுங்க அப்படின்னு சொல்றாரு. புடிச்சு அவனுக்கு விலங்க போட்டு அவனை நரகத்தில் கொண்டு போய் போட்டு அவனை கருக வைங்க. எப்படி அப்படி நம்ம பார்க்குறோம், நீ சில சாப்பாடுகள்லாம் செய்யும்பொழுது எப்படி கருகி போயிடுது, அதுபோல் நம்மளையே மனிதர்களையே அல்ல பிடிச்சி விலங்கு விட்டு தூக்கி நரகத்தில் போட்டு கருக செய்வார். ஏன்னா அவன் அந்த நாளை நம்ப மறுத்து விட்டான். நம்ம செத்து போனதுக்கப்புறம் திரும்பவும் அல்ல நம்மளை உயிர் கொடுத்து எழுப்பி நமக்கு கேள்வி கேட்டு செய்த நன்மதி தீமைகளுக்கு கேள்வி கேட்டு கூலி கொடுக்க போறான் என்பதை நம்ப மறுத்ததன் விளைவாக அவனை பிடிச்சி அல்லாஹ் அவனை நரகத்துல போட்டு கருகு செய்கிறாருங்கிறத பார்க்கிறோம். சொல்றாரு, 70 மூலம் நீளமான ஒரு சங்கிலியால் அவனை கட்டி போடுங்கள். அப்படி போட்டு அவனை அது ஒரு சொல்றாரு, அது அந்த அளவுக்கு அவனுடைய ஆன்மா இருக்குமா என்ன அப்படின்னு தெரியல. இப்ப நம்ம ஒரு 70 மூல நீளமான ஒரு சங்கிலி 70 feet அவளை போட்டு அதுல சுத்தி அவனை கட்டி அப்படி ரவுண்ட் பண்ணி கட்டி தூக்கி நரகத்துல போட சொல்றாரு. அங்கே அவன் கருகுவான். ஏன் அப்படி? ஏனெனில் மிகவும் மகத்தானவரான கடவுள் மீது அவன் நம்பிக்கை கொள்ளாதிருந்தான். அதான் அந்த மகத்தானவர் என்ற அந்த விஷயம்தான், அந்த மகத்தானவர் அவர் அப்படி என்பதை அவன் நம்ப மறுக்கிறான். நான் மகத்தானவன், என்னுடைய பணம் இருக்கு நான் மகத்தானவன், என்னுடைய அறிவு இருக்கு நான் மகத்தானவன், என்னுடைய எனக்கு சக்தி இருக்கு நான் மகத்தானவன் கிடையாது. தானும் கிடையாது சாத்தானும் கிடையாது அப்படிங்கிறத எவன் உணர்ந்திருக்கிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன். ஆனா அவன் அந்த மகத்தானவரான கடவுள் மீது அவன் நம்பிக்கை கொள்ளாதிருந்தான் அன்றி ஏழைகளுக்கு உணவளிப்பதையும் அவன் ஆதரிக்க கூட இல்லை. அவன் வந்து அவன் ஆதரிச்சிருந்தா கூட பரவாயில்ல, கொடுக்கதான் இல்லை, அட்லீஸ்ட் ஆதரிக்கவான செஞ்சானா அதை கூட செய்யல. எப்படின்னா அவன் அதை தடுக்கிறான், ஏழைகளுக்கு எல்லாம் எதுக்கு நீங்க உணவு நீங்க கொடுக்குறீங்க, கொடுத்தவங்களை ஏன் நீங்க கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றான். நல்லா கொடுங்க அவங்களுக்கு, என்னாலதான் கொடுக்க முடியல கொடுங்க அப்படின்லாம் கூட சொல்லல. அவன் அவன் கொடுத்தவர்களையும் அவன் ஆதரிக்காம இருந்ததன் விளைவாக அவன் நரகத்துல கருகிறான். அதன் விளைவாக இங்கே அவனுக்கு நண்பர்கள் எவரும் இல்லை. அவன் அப்படி அங்கெல்லாம் அப்படி அந்த கடவுள் அந்த மகத்தான கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாது இருக்கும் பொழுது அதை தன்னுடைய பணம் தன்னுடைய அறிவு தன்னுடைய சக்தி தான் அப்படின்னு நீங்க எவ்வளவு பெருமைப்பட்டு அவன்கிட்ட காமிச்சு மக்கள்கிட்ட காமிச்சு அவனுக்கு சில நண்பர்கள்லாம் இருந்திருப்பாங்க, ஆமாம் சூப்பர் உன்னுடைய பணம் தான் அவனுக்கு அப்படி, அந்த பணத்துக்காக அவனுடைய சக்திக்காக அவனுடைய அறிவுக்காக அவனோட சேர்ந்திருந்த அந்த நண்பர்கள் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதன் விளைவாக இங்கே அவனுக்கு நண்பர்கள் எவரும் இல்லை. அன்றி கசப்பான வகைகளை தவிர எந்த உணவும் இல்லை. எதை தொட்டாலும் கசப்பான உணவு தாங்கிறார். உண்மையிலேயே கசப்பான ஒரு உணவாக நம்ம சாப்பிட என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 எல்லாருமே சாப்பிடும் உணவா இருக்கணும், மருந்தா இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஒரு கீரை இருக்கு அப்படி பாக்குறோன்னா, ஒரு முடக்கத்தான் கீரை அப்படின்னு ஒரு கீரை இருக்கு பாருங்க, அது ஒரு உணவாக இருக்கு. உணவு வகையில் உள்ள ஒரு கீரையானது ஒரு உணவு வகையா இருக்கு. அதை செஞ்சு சாப்பிடும்போது தெரியும் அதனுடைய கசப்பு நம்மளால அப்படி தாங்கவே முடியல, செஞ்சு சாப்பிட பார்த்தா தெரியும். ஆனா அதை விட கசப்பா இருக்கும், அது கடவுள் கொடுக்கக்கூடிய கசப்பு. அந்த கசப்பான உணவை தவிர அது எந்த வகையில இருந்தாலும் சரி அது கசப்பாக தான் இருக்குங்கிறார். குடிக்கிற பானமா இருந்தாலும் சரி, உண்கிற உணவாக இருந்தாலும் சரி, அது கசப்பான வகைகளை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிறார். எதை குடிச்சாலும் சரி எதை தின்றாலும் கசப்பு தான், அதுதான் பாவிகளுக்குரிய உணவு அப்படிங்கிறார். வேற வழியே இல்லை, பசிக்க தான் செய்யும், அந்த கசப்பான உணவை தான் சாப்பிடுவான். தாகம் எடுக்க தான் செய்யும், அந்த கசப்பான அந்த பானத்தை தான் அவன் அருந்தணும், அருந்துவான். அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனாலும் தாகம் எடுக்குதுன்னு அந்த கசப்போட அதை குடிச்சு அந்த தாகத்தை தணிப்பதற்கு அந்த கசப்பான பானத்தை தான் அவன்
குடிக்க வேண்டும், பசி எடுக்கும். அங்கே ஒரு வாழ்க்கை தான், இங்கே எப்படி வாழ்கிறோமோ அதுபோல் ஒரு வாழ்வு தான். நரகத்திலையும் வாழ்வு, சொர்க்கத்திலையும் ஒரு வாழ்வு, அது நிரந்தரமான ஒரு வாழ்வு. அது ஏன்னா அவன் நம்பிக்கை கொள்ள மறுத்ததுனால. இந்த மாதிரி ஒரு உணவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அது பாவிகளுக்குரிய உணவு அப்படிங்கிறார். அது அந்த கசப்பான வகைகளை தவிர எந்த உணவும் இல்லை, அது பாவிகளுக்குரிய ஒரு உணவாக இருக்கின்றது. சொல்றார், நீங்கள் காண்பவற்றின் மீதும் நீங்கள் காணாதவற்றின் மீதும் நான் சத்தியம் இடுகின்றேன். இது கண்ணியமான ஒரு தூதரின் கூற்றாகும். இத நமக்கு எடுத்து சொல்றாங்க முகமது நபி. அது ஒரு அவர் நபியாகவும் தூதராகவும் இருக்கிறாரு. அதை சொல்லும் பொழுது சொல்றாரு, இது கண்ணியமான ஒரு தூதரின் கூற்றாகும். இதை நான் நம்ப மறுக்கிறான். இப்ப படிச்சு பார்த்ததெல்லாம் இதெல்லாம் நம்புறது மாதிரியா இருக்கு. இதெல்லாம் கடந்த காலத்தின் கட்டுக்கதைகள். இது போல நாங்க கேட்டுட்டோம், காலம் எவ்வளவோ காலம் போயிடுச்சு, எவ்வளவு மனுஷங்க செத்து போயிட்டாங்க, ஏன் அவங்க எல்லாம் திரும்பி வரல அப்படின்னு கேக்குறான். ஆனா எல்லாம் ஒரு நாள்ல தான் நடக்கும். அவன் நினைப்பது போல் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்ல. அதான் சொல்றாரு, நீங்கள் காண்பவற்றின் காணாதவற்றின் மீதும் சத்தியம் என்று சொல்றாரு. இது கண்ணியமிக்க தூதரின் கூற்றாகும். நம்ம இது மேல படிச்சதெல்லாம் அது அந்த கூற்றெல்லாம் ஒரு தூதர் நமக்கு வந்து சொல்றாரு, கடவுள் மூலமாக பெற்று நமக்கு வந்து சொல்றார். அது என்ன, கண்ணியமான ஒரு தூதரின் கூற்றாகும். அது நம்பக்கூடிய ஒன்றாக இருக்கு. அது கடவுளின் கூற்று தான் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அது ஒன்றும் கவிதை கூற்றல்ல, அது ஒரு கவிஞனின் கூற்றல்ல, அது ஒரு இலக்கண ஒரு அது இலக்கிய நடையிலும் இலக்கண நடையிலையும் நம்ம பார்க்கும் பொழுது அப்படி ஒரு விஷயமாக அந்த குரான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய மூலத்தில் பார்க்கும் பொழுது அது அப்படி ஒரு நடை இருக்குது. அதனால அது ஒரு கவிதை என்று சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் சொல்றாரு, அது கண்ணியமான ஒரு தூதரின் கூற்றாகும். இது கவிஞனின் கூற்றல்ல, நீங்கள் அரிதாகவே நம்பிக்கை கொள்கின்றீர்கள். ரொம்ப குறைவாக தான் நம்பிக்கை கொள்றாங்க. பெரும்பாலானவர்கள் நரகத்திற்கு என்று விதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றாரு. நரகத்திற்கு என்று பெரும்பான்மை என்று நிரூபிக்க இருந்தார். ஒரு சிலரை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த பூமி என்பதை நம்ம இன்று கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அதுதான் அந்த வாய்ப்பு. அது கூட தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் எப்பேற்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், நாம் எப்பேற்பட்ட நம்ப மறுப்பவனாக இருந்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவனும் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு மூன்றாவது வாய்ப்பு. அது சொல்றாரு அல்லாஹ், நீங்க குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றீர்கள், அரிதாகவே நம்பிக்கை கொள்கின்றீர்கள். இன்னும் சொல்றது, இது ஒரு ஜோசியக்காரனின் கூற்றம் அல்ல. பல விஷயங்களை எதிர்கால விஷயங்களை பற்றி இது சொல்லுது. அதனால இதெல்லாம் ஒரு ஜோசியம், எவ்வளவு சொல்லிட்டு போனதுனா நடந்திருக்கு. அது போல இந்த முகமது சொல்றாரு, அவர் ஒரு ஜோசியக்காரன் என்று கூறுறாங்க. அல்லாஹ் சொல்றாரு, இனி இது ஒரு ஜோசியக்காரனின் கூற்றல்ல, அரிதாகவே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றீர்கள். அந்த கவனத்துல நீங்க கொள்றதில்ல. இது இந்த விஷயத்தெல்லாம் படிச்சு கேட்டு தெரிஞ்சு அது உண்மைதானா என்று ஆய்ந்து அறிந்து அதை கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் வெற்றியாளர்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை செய்கிறதே கிடையாது. ரொம்ப குறைவானவர்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறாங்க. பிரபஞ்சத்தின் இரட்சகரிடமிருந்து ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு, இந்த கண்ணியமான இந்த தூதரின் கூற்று எங்கிருந்து வருதுன்னா, பிரபஞ்சத்தின் இரட்சகரிடமிருந்து ஒரு வெளிப்பாடுன்னு சொல்கிறார். இந்த வகையானது இந்த பிரபஞ்சத்தின் இரட்சகர். அடையங்கப்பா, இந்த பிரபஞ்சம் என்பது எவ்வளோ பெருசு நம்ம பார்க்குறோம். அது அது அவ்வளவு வியக்கத்தக்க பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது. இதை படைத்து பரிபாலிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த இரட்சகரிடமிருந்து வந்த ஒரு வெளிப்பாடு தான் அது அப்படின்னு சொல்றாரு. ஆக நம்ம எந்த ஒரு நிலையிலுமே நம்ம நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்து நம்மளுடைய அதான் பதிலளிக்க வேண்டியவனாக நான் இருந்தேன் என்று வழக்கரத்தில் அந்த ஓலையை பெற்றக்கூடிய பெற்றவன் கூறுவது போல நாமளும் அதில் பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் அதே நேரத்தில் நம்மளை மன்னிக்கக்கூடியவராகவும் மகத்தான கருணை கொண்டவராகவும் இருக்கிறாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்பது தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் என்பதை தவிர வேறு இல்லை. நாம் தேர்ந்தெடுக்கணும். அந்த மகத்தானவரான அந்த இரட்சகர் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக, அவர்தான் எல்லா சக்திக்கும் உரியவர் என்பது ஏற்றுக்கொண்டு எல்லாம் அவர்தான் என்பதை நம்ம எப்போ சரணடைகிறோமோ அப்போதான் ஒரு சரியான சரணடைதல் என்பதை நம்ம உணர்ந்து கடவுளுக்கு மட்டுமே சரணடைந்தவர்களாக நம்ம நம்மளை ஆக்கி அல்ல அந்த அளவில் கொண்டு போய் நம்மளை வைத்து நம்மளை அந்த சரணடைந்தவர்களாக அல்ல ஒரு முஸ்லீமாக மரணிக்க வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடிக்கிற அகீமுஸ்ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுவோம்.